வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஆறாவது புக்கில் இருக்க ஃபஸ்ட் டேமில் இருக்க மூணாவது ஏழு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மூணாவது ஏழு என்ன டாபிக்னா கணினியின் நண்பன். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம குவஷன்ஸுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குவஷன், காரல் காம்பெக் என்பவர் எந்த நாட்டை சார்ந்த நாடக ஆசிரியர்? அவர் வந்து செக் நாட்டை சார்ந்த நாடக ஆசிரியர். ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்? அவர் தான் வந்து காரல் காம்பெக் தான் முத முத பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை. எந்த ஆண்டு காரல் காம்பெக் நாடகத்தின் ரோபோ என்ற சொல்லை பயன்படுத்தப்பட்டது? 1920 தான் வந்து ரோபோ என்ற சொல் பயன்படுத்துகிறாங்க. தானியங்கியின் செயலை எது கட்டுப்படுத்தும்? கணினி. தானியங்கி தோற்றத்தில் மனிதர்களைப் போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் செய்யும் எல்லா செயல்களையுமே நிறைவேற்றும் என்று எந்த களஞ்சியம் விளக்குகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிரிட்டானிக்கா என்ற களஞ்சியம் தான் விளக்குது. நுண்ணுணர்வு கருவி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் சென்சார். ஸோ 1997 ஆண்டில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளர்களான கேரி கேஸ்புக்ரோவை தோற்கடித்த மீத்திரன் கணினியுடைய பெயர் ஸ்டீ ப்ளூ. இந்த கணினி தான் 1997 ஆண்டு நடைபெற்ற அந்த சதுரங்க போட்டியில் இருக்க அந்த போட்டியில் யார் தோற்கடிச்சிச்சுன்னா, கேரி கேஸ்புக்ரோவை தோற்கடிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டீ ப்ளூ என்ற மீத்திரன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் நிறுவனம். இந்த நிறுவனம் தான் வந்து ஸ்டீ ப்ளூ என்ற அந்த ஒரு இது ரோபோவை உருவாக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு, உலகின் முதல் முறையாக சோபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வாங்கிய நாடு சவுதி அரேபியா. அடுத்த குவஷன், ஓகே நெக்ஸ்ட் குவஷன், சோபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னன்னு? புதுமைகளின் வெற்றியாளர். ஸோ புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு ஐநா அமைப்பு. ஸோ ஐநா அமைப்பு தான், அதாவது அதை யுஎன் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குவஷனில் ஆப்ஷனில் வந்து யுஎன்ஓன்னு வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஐநா சபைன்னு வைப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக நினச்சிக்கலாம். ஸோ அடுத்து புக் பேக்கில் இருக்க குவஷன்ஸு, ஸோ ஏற்கனவே ஒரு சில குவஷன்ஸ் மேலே வந்துட்ருக்கும், அதனால் ஒரு சில குவஷன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன். நுட்பமான சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. அதுக்கப்புறம் பிரித்து எதுக நின்று இருந்த நின்று குட்டல் இருந்த. அவ்வுருவம் ஆ குட்டல் உருவம். மருத்துவம் குட்டல் துறை மருத்துவ துறை. செயல் குட்டல் இயக்க செயலேக்க. நீக்குதல் அதுக்கான எதிர்சொல் வந்து சேர்த்தல். எளிது அதுக்கான எதிர்சொல் அரிது. எந்திரத்திற்கும் மனிதருக்கும் உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. ஸோ இத்தோட இந்த பாடம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு அடுத்து வந்து விரிவனம் பார்க்க போகிறோம். அது விரிவனம் வந்து அந்த டாபிக் வந்து ஒளி பிறந்தது. ஸோ இந்த டாபிக் தான் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதையும் கண்டினியூவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குவஷன், அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல். திருக்குறள் தான் அப்துல் கலாமுக்கு தமிழில் பிடித்த ஒரு நூல். ரெண்டாவது, அறிவரங்காக்கும் கருவி செறிவார்க்கு உள்ளழிகள் ஆக அரண். அதாவது யாருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? யாருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததுன்னா, அப்துல் கலாமுடைய வாழ்க்கைக்கு தான் இந்த குறள் வந்து வலு சேர்த்தது. ஸோ அதுக்கடுத்து, அப்துல் கலாம் அவர்களுக்கு லிலியன் வாட்சன் எழுதிய எந்த நூல் மிகவும் பிடிக்கும்? விளக்குகள் பல தந்த ஒளி. இந்த நூல் தான் வந்து அப்துல் கலாமுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை எழுதுனது யாருனா லிலியன் வாட்சன். இதையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அவருக்கு மிக பிடித்த ஒரு நூல். அதுக்கடுத்து, பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்தப்படும் டேஸை கொண்டு 300 கிராம் எடை கொண்ட செயற்கை கோள்களை உருவாக்கப்பட்டன. கார்பன் இழையை கொண்டு தான் அந்த 300 கிராம் கொண்ட செயற்கை கோளை உருவாக்கினாங்க. எத்தனை கிராமு அதை ஞாபகம் வச்சுங்க, 300 கிராம் கொண்ட செயற்கைக்கோள் கார்பன் இழையை கொண்டது. ஸோ இந்த இதோடைய பிடிஎஃப் என்னால் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பிடிஎஃப் என்னால் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ சரியாக தெரியலனா கொஞ்சம் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துங்க. ஸோ அடுத்த குவஷன், பாதுகாப்பு துறையில் பயன்படுத்தப்படும் ஏவுகணையின் பெயர் என்ன? அக்னி பிருத்வி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் குவஷன், 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு அப்துல் கலாம் 3 பதில்கள் கூறியுள்ளார். அந்த 3 பதில் என்னன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ அவர் 3 பதில் சொன்னார்ல, அதில் 3 பதில் ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு, நாலந்தா பல்கலைக்கழகம் போல வலுவான கல்வி முறை.
ஸோ அந்த பல்கலைக்கழகம் போல நம்ம வலுவான கல்வி முறை இருக்கும். ரெண்டாவது, நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு தரும். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறியிருக்கும். ஸோ இந்த மூணு பாயிண்ட் தான் 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்குன்றது அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்து, இந்தியா நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் எடை 525 கிலோ. அதுக்கு அடுத்த க்வெஸ்சன், உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யார் அப்துல் கலாம் குறிப்பிடுகிறார்? குழந்தைகளை தான் வந்து உலகின் முதல் விஞ்ஞானி என்று அப்துல் கலாம் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்த க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு ரெண்டு வழி உண்டு என அப்துல் கலாம் கூறுறாரு. வெற்றி பெற்ற குழந்தைக்கு ரெண்டு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்கிறாங்க. ஸோ முதல் என்னன்னா, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கேளுங்கள். அதுக்கு அடுத்து என்னன்னா, ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வியர்வை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து, அப்துல் கலாம் கண்டுபிடித்த செயற்கைக்கோள்களின் எடை எத்தனை கிராம்? ஸோ அவர் கண்டுபிடிச்ச செயற்கைக்கோளுடைய எடை எத்தனை கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம். ஸோ செயற்கைக்கோள் 300 கிராம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கே நம்ம வந்து அதுக்கடுத்த EL 2 இருக்க உரைநடையும் விரிவானமும் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அது இல்லாமல் அதுக்கப்புறம் EL 1 மொதல் EL, ரெண்டாவது EL, மூணாவது EL, மூணுத்துக்கு சேர்த்து நம்ம வந்து செய்யுள் எல்லாத்தையும் அப்டேட் போட்டுடலாம் நாளைக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கன் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்.